நமசிவாய, வெல்கம் டு அட்ராக்ட் எவ்ரி திங் சேனல். இப்போ வந்து நீங்க வந்து பார்க்க போற ஒரு விஷயம், இந்த ஒரு பயிற்சி வந்து ஒரு இலவச பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த பயிற்சி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, நானும் வந்து பெய்டு பயிற்சிகள் நிறைய கொடுத்துருக்கேன், யாருக்குமே நான் இந்த ஒரு விஷயத்தை நான் கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, இந்த எங்கேயும் நீங்க வந்து ஒரு பெய்டு பயிற்சியாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவு ஆயிரங்கள் கொடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கை வருமா அப்படின்ற மாதிரியான, அதாவது அவங்க சொல்லி தருவாங்களா இந்த மாதிரியான விஷயங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து ஐ எம் நாட் போஸ்டிங் மை செல், பட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி தருவது கிடையாது. ஏன்னா இது வந்து நிறைய ஸ்டெப்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, எடுத்தோன்னே இந்த விஷயங்கள் சொல்ல மாட்டார்கள். நிறைய தியான சென்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டா வேற விஷயங்கள் செய்யறாங்க, பட் அவங்க கிட்ட ரொம்ப வருஷமா டிசைபிளா இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு விஷயங்கள் செய்யறாரு. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு மாதம் செய்து வந்தீர்கள் என்றால், ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு நாளைக்கு டைம் வருமா ஒரு மாதம் வரைக்கும் இந்த பயிற்சியுடைய பலன் வருவதற்காக ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் ஆகாது. ஒரு சில பேருக்கு வந்து 3-4 நாட்கள்லயே இந்த பலன் வந்துவிடும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாள் ஆகலாம், ஒரு சில பேருக்கு ஒரு மாதமும் ஆகலாம். நிறைய பேருக்கு வந்து சீக்கிரமாகவே இது வரும். நீங்க எந்த அளவுக்கு அது வந்து உங்களுடைய இன்டென்சிட்டி, இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க உங்களுக்காக ஒதுக்குகிறீர்கள் அந்த 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்து இருக்கிறது. இது என்ன செய்யும், இதோட பலன்களை பார்த்துருவோம். இது என்ன செய்யும், ஏன்னா நம்ம வந்து பயிற்சி வந்து ரொம்ப சாதாரணமான பயிற்சி தான், இது நீங்க செய்ய போற உங்க கையில தான் இருக்கு. அதாவது ஒரு சிஷ்யன் வந்து சிஷ்யகோடிகள் யாராவது இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஷைன் பண்றாங்க, ரொம்ப பெரிய அளவுல ஷைன் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வந்து சில பேர் சொல்லிட்டாங்கன்னா, அது வந்து அந்த ஒரு குருவிற்கு உண்டான ஒரு பெருமை. அதாவது அந்த குருனால் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சிஷ்யன் வந்து அவ்வளவு ஒரு கேப்பபிள் பர்சன், அதனாலதான் ஆச்சு அப்படின்றது தான் நான் வந்து எப்பவுமே ஒரு சொல்வேன். ஸோ அதனால வந்து இதை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கருவி மட்டுமே நான், இதை செய்து பயனடைய போவது வந்து நீங்க மட்டும் கிடையாது, உங்களுடைய எல்லா சந்ததியுமே பயனடைவார்கள். அவர்களுக்கும் நீங்க இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். என்னன்னா, ஒரு மனிதன் தனக்குண்டான ஒரு விஷயம் என்ன, இந்த பூமியில நம்ம வந்து பிறந்திருக்கிறது, நம்ம வந்து வெற்றி அடைகிறோம், அதாவது நம்ம மெட்டீரியலிஸ்டிக்கலா இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால், நாம் எப்படி வெற்றி அடைவது, சரியான இலக்கில் எப்படி போவது, அந்த இலக்கு நாம் போகக்கூடிய இலக்கு, போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலக்கு என்பது சரியான ஒரு விஷயம் தான் போறோமா, நம்ம போறது வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வேற ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து சறுக்கிடுவோமா, அல்லது நம்ம வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர், நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்கள், நம்ம வந்து பழகக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் எல்லாமே சரியான விஷயமாக தான் இருக்கிறதா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்றேன். இதுல நம்ம வந்து ஞானம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து இதே ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இன்னொரு வேறு விதமாக பார்க்கலாம், ஒரு பார்ட் டூவா நம்ம பார்க்கலாம், மேபி ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு. இந்த பார்ட் ஒன்ல வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போற ஒரு விஷயம் வந்து மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட், அதாவது லௌகீக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த பூமியில நீங்க வந்து வாழறதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உங்களுடைய கடைசி வரைக்கும் நீங்கள் வெற்றியான ஒரு மனிதராக, எல்லா டைம்லையும் நீங்க வந்து வெற்றி பெறும் மனிதராக வாழ்வதற்கு உண்டான விஷயம் என்ன என்ற பயிற்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க. இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை நீங்க செய்து பார்க்கும் போதுதான் தெரியுமே தவிர, இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எந்த ஒரு சொற்றொடல் நம்ம வந்து சொல்லியும் வந்து இதை விளக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. நான் வந்து இதுக்கு வந்து அவ்வளவு பலன் இருக்கும், இவ்வளவு பலன் இருக்கும்னு நம்ம வந்து ஏதாவது பெரிய பெரிய விஷயங்கள் சொல்லலாம், ரொம்ப சூப்பர் ஸ்டிஷியஸா உங்களுக்கு நான் வந்து ஏதாவது ஒன்று சொல்லலாம், இந்த ஒரு விஷயம் பண்றதுனால நீங்க வந்து கோடான கோடீஸ்வரர் ஆயிடலாம்னு சொல்லலாம், அம்பானி ஆயிட போறீங்கன்னு சொல்லலாம், வேற எந்த விஷயங்கள் வேணாலும் சொல்லலாம். ஆனா எது நான் சொன்னாலுமே வந்து அது குறைவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஏன்னா அதுக்கு மேல எனக்கு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தெரியாது, ஒரு பண ரீதியான விஷயம் அப்படின்ற மாதிரி கிடையாது, உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நோட் நீங்க வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நோட்ல வந்து நீங்க எழுதிக்க போறீங்க. இது வந்து நான் இந்த நோட் எல்லாம் உங்களுக்கு காட்டணும்ன்ற அவசியம் கிடையாது, பட் ஸ்டில் நோட்டில் வந்து நீங்கள் எழுதிக்கிறது, சின்ன நோட்டோ பெரிய நோட்டோ எப்படி பார்ட்டிஷன் பண்ணிக்கிறதுன்னு ஒரு சில பேர் தெரியாமல் ரொம்ப பேசிக் குவஷன்ஸும் ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் வரும், அதனால இந்த ஒரு விஷயம். இதில் நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த ஜென்மத்தில் உதாரணத்திற்கு வந்து உங்களுடைய பெயர் வந்து ஒரு நமசிவா என்ன வச்சுக்கலாம், சிவா சிவபெருமான் பேரே சொல்கிறேன், நம்ம உங்களுக்கு வந்து ஒரு சிவன் அப்படின்ற பேர் வச்சுக்கலாம். அடுத்த ஜென்மத்தில் இந்த சிவன் அப்படின்னு எனக்கூடிய நீங்கள், அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் சிவனாகவே பிறக்க விரும்புகிறீர்கள், இதுதான் டைட்டில். அடுத்த இன்னொரு பார்ட்டிஷன் எடுத்துக்கிறீங்க, அடுத்த ஜென்மத்தில் நான் சிவனாக பிறக்க விரும்பவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டில் போட்டுறீங்க. ஸோ இந்த ரெண்டு டைட்டிலையும் நீங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து சின்ன பேஜே எடுத்துக்கோங்க, பெரிய பேஜ் வேண்டாம், நான் வந்து உங்ககிட்ட இருக்கிறத காமிச்சேன்.
அந்த சின்ன நோட்டை வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொரு நோட்டையும் இது வந்து மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட, ஒரு சைக்கோ தெராபிஸ்ட் கிட்ட, இந்த மாதிரியான ஒரு நபர்கள்கிட்ட போகும்போது கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பயிற்சிங்கிறது அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பயிற்சி இதான் உங்களுக்கு வந்து கொடுப்பார்களே தவிர இது மாதிரி கொடுக்க மாட்டார்கள். அதனால இது மிகப்பெரிய பயிற்சி, சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ என்னன்னா நீங்க வந்து முதல்ல வந்து நீங்க எழுத போறது என்னன்னா, உங்களுடைய பெயர் போட்டு அடுத்த ஜென்மத்தில் நான் சிவனாகவே பிறக்க விரும்புகிறேன். அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஜென்மத்தின் மேல ரீஇன்கார்னேஷன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நம்ம வந்து பார்க்க போறது இந்த ஜென்மத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இந்த ஜென்மத்தில் நாம் வந்து முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு பெயிட் அப்படி சொல்லாமே உங்களுக்கு அது ஒரு பெயிட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அதனால அடுத்தது அந்த பார்ட்டிஷன் பண்ற இடத்துல வந்து இந்த ஜென்ம அடுத்த ஜென்மத்தில் நான் சிவனாக பிறக்க விரும்பவில்லை அப்படின்னு போடுவாங்க. இதுல ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஜென்ம அந்த அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து அடுத்த ஜென்மத்திலும் நான் வந்து இந்த சிவனாக பிறக்க விரும்பவில்லைன்ற கேள்விக்கு இடமில்லை, நான் சிவனாகவே தான் பிறக்க விரும்புகிறேன் அப்படின்ற இருக்கிற நபர்கள் வந்து அந்த பிறக்க விரும்பவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துடலாம். இது வந்து இந்த பிறக்க விரும்பவில்லை அப்படின்ற இந்த ஜென்ம இந்த ஆளா நீங்க பிறக்க விரும்பவில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும், அந்த மாதிரி நான் நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே அதை எழுத வேண்டும். இல்ல எனக்கு நான் சிவனாக தான் பிறக்க விரும்புகிறேன்றவங்க வந்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எழுதிக்கொள்ளலாம். எழுதிட்டு அதற்கு காரணம் என்ன, என்ன காரணம், ஒரு நாளைக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா 10 ரீசன்ஸ் எழுதுங்க. உங்களுடைய ஆழ்மனதை தொட்டு உங்களுடைய சின்ன வயதிலிருந்து என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்திருக்கிறதோ, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் சாதித்திருக்கிறீர்களோ, எந்தெந்த விஷயம் உங்களை பெருமையடைய செய்திருக்கிறதோ, எந்தெந்த விஷயம் உங்களை வந்து மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்திருக்கிறதோ, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நீங்க வந்து தினசரி சின்ன சின்ன இன்சிடென்டா இருக்கலாம். சின்ன ஒரு விஷயம் நீங்க வந்து சின்ன வயசுல ஒரு மரத்து மேல ஏறி நெல்லிக்காய் பறிச்சு சாப்பிட்ட விஷயமா கூட இருக்கலாம், அதை பத்தி தப்பு கிடையாது. அது அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு பெரிய சாதனை. உங்களுக்கு வந்து நீங்க வந்து எதிர்பாராம உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு லக் ரொம்ப என்ஹான்ஸ்மெண்டா நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல லாட்டரி வாங்கியிருக்கலாம். நீங்க நினைச்சே பார்க்காத ஒரு நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ வந்திருக்கலாம். ஏதாவது சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள், சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப் ஒரு விஷயம், ஏதாவது ஒரு நபர்கிட்ட போறீங்க, யார் கூடயாவது சும்மா பஸ்ல உட்காந்து போயிட்டு இருக்கும்போது நல்லா சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா அதுக்கப்புறம் இறங்கும் போது அவரை வந்து விட்டு பிரியிறோமே நினைச்சு இறங்குறது, ஒரு ரயில் ஸ்னேகம், இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமே எழுதுங்க. எப்படி தினசரி 10 எழுதலாம்னா, தினசரி நமக்கு நடக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு 30 வயசு அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா எழுதலாம். 10 எழுதிங்கன்னா அதை விட அதிகமான விஷயங்கள் தான் இருக்கும். அதாவது நான் சொல்றது நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் கௌரவப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள், நீங்கள் கர்வப்படக்கூடிய விஷயங்களாக இருக்க விஷயங்களை நீங்கள் எழுதுங்கள். அது வந்து உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சி. அடுத்ததா ஆச்சா, இப்ப நீங்க வந்து அந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா எழுதுங்க, இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். இதை எழுதுங்க. யாராவது ஒரு நபர் நான் சிவனாக பிறக்க விரும்பவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த வேற பக்கத்தில் எழுதுறீங்கன்னா அதுக்கு ஏன் நீங்க அந்த மாதிரி பிறக்க விரும்பவில்லை, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு எந்தெந்த கஷ்டங்கள் நடந்தது, ஏன் அந்த மாதிரியான கஷ்டங்கள் நடந்தது, அதற்கு காரணங்கள் யார், எந்தெந்த நபர்கள் உங்களை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய வைத்தார்கள், எதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள், அதாவது நம்மளுக்கு தவிர வந்து நம்மளுடைய அனுமதி இல்லாமல், நம் ஆழ்மனதின் நமது அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நபராலும் வந்து நம்மை ஒரு துவேஷிக்க முடியறது, துவேஷிக்கிறதுனா நம்ம வந்து ஃபார்ம் பண்றதுன்றது அது முடியவே முடியாது. ஆனால் நம்ம வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம அமௌண்ட் ஆகி நம்ம அதுக்கு அலோவ் பண்ணிடுறோம், நடந்திருக்கவே நடந்திருக்காது. தினசரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் டே எழுத உட்காரும்போது முதல் நாளோட பேப்பர், பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேப்பரை வந்து தொடர்ந்து படித்து வாருங்கள். அதை வந்து நீங்க வந்து ஃபுல்லா நீங்க வந்து படிச்சு முடியுங்க. அதை படித்து முடித்து விட்டு திரும்ப நீங்க வந்து அடுத்த நாளுடைய ஒரு விஷயத்தை எழுத ஆரம்பிங்கள். இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் கமெண்ட் வந்து ஓப்பனா தான் இருக்கும். நீங்க கமெண்ட் வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணலாம், என்னால் அதை கிளியர் பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி தினசரி எழுதி வாருங்கள். இதை நீங்கள் எழுதி வந்து தினசரி நீங்க வந்து இப்ப 2வது நாள் 3வது நாள் எழுதும்போது 2 பேஜ் படிக்கணும், 4வது நாள் எழுதும்போது 3 பேஜும் படிக்கணும். அதாவது
பாசிட்டிவாக, அதாவது நீங்க வந்து என்னை பிறக்க விரும்புகிறேன் சொல்றீங்க இல்லையா, அது இது வந்து என்ன உங்களுக்கு செய்யும்னா, 10 நாள் 15 நாளுக்குள்ளாகவே உங்களுடைய முழு கெப்பாசிட்டி, என்ன கெப்பாசிட்டியோ அதை வெளிக்கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக உங்களை மாற்றும். நீங்கள் என்னெல்லாம் சாதித்திருக்கிறீர்கள், இன்னும் மேலும் என்னெல்லாம் சாதிக்க போகிறீர்கள், வாழ்வில் எவ்வளவு உச்சத்தை தொடப்போகிறீர்கள் என்ற விஷயத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கும், உங்கள் உண்மையான முகத்தை காட்டி கொடுக்கும், உங்கள் உண்மையான சக்தியை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு விஷயத்தை செய்து முடித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வின் தன்மை, நீங்கள் வாழ்வை ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்நோக்கக்கூடிய தன்மை ஆகட்டும், உங்களோட ஆட்டிடியூட் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயத்தை அப்ரோச் பண்ற விஷயம் ஆகட்டும், ஒவ்வொன்றுமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமாக ஒரு முழு மனிதனாக, அதாவது படத்தெல்லாம் கூட சொல்லுவாங்கல்ல ஒரு முழு மனுஷனா வேற மாதிரி மாறி வராம்பார் அப்படின்னு ஏதோ ஒரு ட்ரெய்லர் கூட பார்த்தேன், அந்த மாதிரியான ஒரு முழு மனிதனாக மாறி வேறு விதமான மனிதனாக நீங்க மாறி வருவீர்கள். இதை செஞ்சுட்டு நீங்க தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நோட்ஸ் வந்து நீங்க தொடர்ந்து எழுதிட்டே இருக்கலாம் வாழ்நாள் ஃபுல்லா. அதாவது எப்ப உங்களுக்கு நீங்க ரியலைசேஷன் அப்படின்றது வந்து அந்த 15 நாளில் உங்களுக்கு வந்தாலும் சரி, 30 நாளில் வந்தாலும் சரி, அந்த 30 நாள் கழிச்சு நீங்க டோட்டலாவே அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பேலன்ஸ்ல நீங்க வந்து பிறக்க விரும்பவில்லை அப்படின்ற நினைக்கிற பக்கங்கள் உங்களுக்கு வீணாகி போவிடும். அதை கிழித்து நெருப்பிலிட்டு எரியுங்கள், மத்த பக்கங்களை நிரப்புங்கள். வெற்றி முழுவதும் ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வெற்றி வந்து உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. செய்து பயனடைங்கள். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய என்ன ஒரு விஷயமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நமஸ்கார்.